ஹாய், ஹலோ, வெல்கம் டு தனுஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஹைதராபாடி ஸ்டைலில் வெஜ் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு க்ரீன் கலரில் வெஜ் பிரியாணி. ஸோ வாங்க, நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நெய்யும் சூடானதுக்கப்புறம் தாளிக்கிற பொருள் ஆட்சிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி என்ன தாளிக்கை போட்டிருக்கேன்னா, ஜீரகம், கிராம்பு, அன்னாசி மொட்டு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அரைச்ச விழுது அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து காய்கறி ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நான் ஆட் பண்ணுறது கேரட்டு, அதுக்கப்புறம் பீன்ஸு, அதுக்கப்புறமா வந்து நான் காலிஃப்ளவர் ஆட் பண்ண போகிறேன். காலிஃப்ளவரை வந்து கட் பண்ணி உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணது அந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து நான் பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். பட்டாணி வந்து நான் போட்டிருக்கிறது ஃப்ரோசன் பட்டாணி. உங்கள் கிட்டே பச்சை பட்டாணியாக இருந்ததுன்னா நீங்கள் ஊற வச்சு வேக வச்சு அப்புறமா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டாணி சேர்த்தாச்சு. இதில் வந்து இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு புளிப்புக்காக நம்ம தக்காளி போடல. ஸோ புளிப்புக்காக நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். போட்டு வதக்கினதுக்கப்புறம் ட்ரை பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறது சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் மல்லித்தூள். இது மூணு பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது மூணுத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட வந்து பசலைக்கீரை பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். பசலைக்கீரை வந்து சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கோச்சதுக்கப்புறமா அதை வடிகட்டி அரைச்சி வச்சுருக்கேன். அதை தான் பசலைக்கீரை பியூரி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இந்த காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க போதும். சாதம் வடிக்கும் போதே நான் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் இந்த கிரேவிக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். கிளிட்டை மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. ஸோ கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது கூட வந்து ஒரு மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து தம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரைஸை வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் 2 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த கீழே வந்து அடியில் ஒட்டாமல் வரத்துக்காக நம்ம நெய் சேர்க்குறோம். கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து தம் பண்ணும்போது அது காந்தாது. இதில் வந்து இப்போ வந்து நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸை வந்து உதிரி உதிரியாக 1/4 பாகத்தில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ரைஸை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட் ஒரு லேயர் ரைஸ் போட்டாச்சு. அது மேலே வந்து குங்குமப்பூவும் பாலும் கலந்த 2 டீஸ்பூன் வந்து நான் ஊற்றிக்கிறேன் அது மேலே. அதுக்கப்புறமா நம்ம கிரேவி செஞ்சுருக்கோம்ல, அதை வந்து கொஞ்சம் எடுத்து அது மேலே வந்து அப்படி பரப்பி வைங்க. அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு லேயர் வந்து ரைஸ் போடுறோம். அதுக்கு மேலே வந்து திருப்பி அந்த குங்குமப்பூவும் பாலும் வந்து கலந்து வச்சுருக்கோம்ல, அதை மேலே 2 டீஸ்பூன் ஊற்றுறேன். அதுக்கு மேலேயும் கொஞ்சம் கிரேவி வந்து 2 கரண்டி வைக்கிறோம். வச்சு நல்லா ஃப்ளாட்டாக பரப்பி விடுங்க. இதை மாதிரியே நான் வடித்து வச்ச 2 கப் ரைஸையும் வந்து இதை மாதிரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு ஆட் பண்ணி நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. ப்ரௌனாக வறுத்துட்டு இந்த ரைஸ் மேலே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதை நம்ம கலந்து விட்டுட்டு சாப்பிடும்போது அப்பப்போ வாயில் மாட்டும் போது நல்லா கஞ்சியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முந்திரி பருப்பு போட்டாச்சு. இப்போ வந்து லிட்டை மூடிடலாம். தம் பண்ணுறதுக்காக ஒரு தோசைக்கல் எடுத்துருக்கேன். அதில் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த பேனை தூக்கி அந்த தண்ணி மேலே அந்த தோசைக்கல் மேலே வைக்க போகிறோம். வச்சுட்டு லிட்டை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுற போகிறோம். இதுதான் ஈஸியான மெத்தட் தம் பண்ணுறதுக்கு. அவ்வளோதாங்க, ரைஸ் ரெடி ஆயிடுச்சு.
பாருங்கள் எவ்வளோ பொல பொலன்னு, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரைட் சூப்பராக வந்திருக்கு. எவ்வளோ பொல பொலன்னு இருக்கு பாருங்கள். ஹைதராபாடி தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.